என் பேர் ரேஷ்மா, நான் நைன்த் படிக்கிறேன். ஹாய் ஜூலியக்கா, நான் உங்களோட பிக் பாஸ் ஷோ பார்த்துருக்கேன். அந்த பிக் பாஸ் ஷோட இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்ல நீங்க வந்து சொன்னீங்க, விவசாயிகளை பத்தி நிறைய பேசுனீங்க. அவங்களோட அந்த அந்த சிம்பிள் முத்திரையையும் நீங்க காமிச்சீங்க. அப்படி நீங்க அதெல்லாம் நான் ஓகே தப்புன்னு சொல்லல, பட் நீங்க வந்து அப்படி சொன்ன நீங்க இப்போ இந்த 100 நாள் வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு அவங்க அந்த டாஸ்க் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலா நீங்க அந்த 100 நாள் ஏதாவது ஒரு விவசாயி வீட்டுல போய் தங்கி இவங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அது மத்தவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும், மத்தவங்களும் அதை அக்ரி பண்ணியிருந்திருப்பாங்க. இது சும்மா ஏதோ ஒரு ஷோ, எப்படினாலும் அது ஒவ்வொரு டாஸ்க்ல எல்லாருமே எலிமினேட் ஆக தான் போறாங்க. அங்க இருக்கிற 15 எல்லாருமே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது, யாரோ ஒருத்தவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த 100 நாள் நீங்க அங்க போய் வெட்டியா ஒரு ஸ்டுடியோக்குள்ள உட்காரத்துக்கு 100 நாள் ஏதாவது விவசாயி வீட்டுல போய் இருந்து அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா எல்லாருமே கேட்டிருந்திருப்பாங்க. அப்ப நீங்க ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கும் ஒரு அர்த்தமா இருந்திருக்கும். இது நீங்க உங்களையே நீங்க பிரபலப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இதான் என்னோட கருத்து. இதுதான் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன்.